இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி த ராக்கிங் ஹார்ஸ் வின்னர். எழுதுனது வந்து டிஹெச் லாரன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி வேணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரை பற்றியும் இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றியும் பார்த்துருவோம். ஸோ நம்ம ரைட்டர் யாருண்டா டிஹெச் லாரன்ஸ். இவருடைய ஃபுல் நேம் வந்து டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர் அண்டு போயட். இவர் வந்து நிறையா வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய ஒர்க்ஸ் எதெல்லாம்னா சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ், த ரெயின்போ, விமன் இன் லவ், லேடி சாண்ட்லேஸ் லவ்வர், இதெல்லாம் வந்து அவருடைய ஒர்க்ஸ். ஸோ இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய ஆசையை வந்து நிறைவேற்ற வந்து ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சா இல்லையான்றது தான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்டர் என்ற ஒரு மதர் கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த மதருக்கு வந்து மொத்தம் வந்து மூணு சில்ட்ரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் தான் வந்து பால். ஸோ இந்த பால்ன்ற பையன் தான் நம்ம கதையுடைய ஹீரோன்னு சொல்லலாம். இவனை சுற்றி தான் இந்த ஸ்டோரி வந்து நடக்குது. ஸோ வேறு என்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னா பாலுக்கு வந்து ஒரு அங்கிள் இருக்கார். அந்த அங்கிள் பேர் வந்து ஆஸ்கார் கிரஸ்வெல். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஒரு கார்டனர் இருக்கார், அவர் பேர் வந்து பெசியட். ஸோ இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்டர்னு ஒரு மதர் கேரக்டர் இருக்காங்க. அந்த மதருக்கு வந்து மூணு சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லக்ஸூரியஸான வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வந்து வாழணுன்ற மாதிரி வந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய வருமானம் வந்து போதுமான அளவில் வந்து இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்தே வந்து வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியான வருமானம் வந்து கிடைக்கல. அவங்க நினச்ச வாழ்க்கையை வந்து சரியாக வந்து வாழ முடியல. ஸோ அதனால் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிறையா விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாய்ஸ் வந்து அந்த வீடு ஃபுல்லாக வந்து பரவுது. ஸோ அந்த வாய்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து இன்னும் அதிகமான பணம் தேவைப்படுது, நமக்கு வந்து பணம் தேவைப்படுதுன்ற மாதிரி வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ இந்த வாய்ஸ் வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த சில்ட்ரனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. யாருன்னா பால். ஸோ அந்த பாலுக்கும் வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது. நம்ம சர்வை பண்ணுறதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது. அந்த வீடு வந்து அவன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். ஒரு சில நேரங்களில் பாலுடைய மதர் ஹெஸ்டர் வந்து லக்கை பற்றி பேசுவாங்க. ஸோ லக் இருந்தால் தான் லைஃப்பில் வந்து நம்ம எதையும் வந்து சாதிக்க முடியுன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ ஒரு நாள் பால் வந்து அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறான், லக்குண்டா என்னதுமா, அதிர்ஷ்டம்டா என்ன, எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து பிறவிலே வந்து எனக்கு வந்து லக்கு கிடையாது, நான் பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து உங்கள் அப்பாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவருக்காக லக் இருக்குமான்னு பார்த்தேன், அவருக்கும் வந்து அதிர்ஷ்டம்ன்ற விஷயம் வந்து கிடையாது. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பணம். பணத்தை காட்டிலேயே நமக்கு வந்து அதிர்ஷ்டம்ன்ற விஷயம் வந்து இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம்ன்ற விஷயம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நமக்கு வந்து பணம் வந்து சேரும். ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பால் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுக்குறான். கட்டாயம் எனக்கு வந்து அந்த லக் வந்து இருக்குது, நான் அது வந்து உங்களுக்கு வந்து நிரூபித்து காட்டுறேன் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதோட அந்த கான்வர்சேஷன் அதோட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதே நினைப்போட நம்ம பால் வந்து என்ன செய்கிறான்டா, அவங்க நர்சரியில் வந்து ஒரு ராக்கிங் ஹார்ஸ் வந்து இருக்குது, ஒரு மரக்குதிரை வந்து இருக்குது. அந்த மரக்குதிரையில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து என்ன செய்கிறான்டா அந்த குதிரையை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறான்.
முன்னாடியும் பின்னாடி வந்து அசைச்சு அதை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஃபாஸ்டாகவும் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதை வந்து ஒரு நெஜ குதிரையாகவே நினச்சிக்கிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த குதிரையை வந்து வேமா ஓடுன்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய அங்கிள் குதிரை ஓட்டுறத வந்து அவன் வந்து பார்த்துருக்கான். அவங்களுடைய அங்கிள் ஆஸ்கர் குதிரை ஓட்டுறத வந்து அவன் பார்க்குறான். அவர் வந்து என்ன செய்வார்னா, ஒரு குச்சி எடுத்து அதோடைய முதுகுலையும் பின்புறத்துலேயும் கழுத்துலேயும் வந்து அடித்து அடித்து அதை வந்து வேகமாக ஓட வைப்பார். அது மாதிரியே வந்து நம்ம பாலும் வந்து செய்கிறான். அந்த உடன் ஹார்ஸை வந்து அவனும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுன்ற மாதிரி சொல்கிறான். முன்ன பின்னாடி அசைச்சு அந்த உடன் ஹார்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுறான். ஓட்டுறப்ப அவன் வந்து அந்த ஹார்ஸுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்டா, என்னைய வந்து அதிர்ஷ்டம் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போ, லக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போன்ற மாதிரி வந்து பால் வந்து சொல்கிறான். அந்த ஹார்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிக்கிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மதர் ஹெஸ்டர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து வளர்ந்த பையனாயிட்ட, அந்த ஹார்ஸ் வந்து உனக்கு வந்து செட் ஆகாது, கீழே இறங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிஷனலாக அவங்களுடைய அங்கிளும் வீட்டுக்கு வராரு. ஆஸ்கரும் வந்து சொல்கிறாரு, நீ வந்து வளர்ந்த பையனாயிட்ட, இனிமேல் இந்த ஹார்ஸில் நீ ஓட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கிள் வந்து நம்ம பால்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, உன்னுடைய ஹார்ஸ் பேர் என்னன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து ஒரு ஹார்ஸோடைய பேரை வந்து சொல்கிறான். சொன்ன நேரம் அங்கிளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உனக்கு எப்படி இந்த பேர்லாம் வந்து உனக்கு வந்து தெரியுன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து பால் வந்து என்ன சொல்கிறான்டா, எனக்கு வந்து இந்த ரேசிங் இதிலெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஓகே, உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரிய வந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற கார்டனர் பெஸ்ஸட்டுக்கிட்ட தான் நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதிலேருந்து நம்ம ஆஸ்கர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், பாலுக்கு வந்து இந்த ரேசிங் விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பாலை வந்து ஒரு ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் நீ வந்து எந்த ஹார்ஸ் மேலே பெட் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம பால் வந்து எதில் வந்து பெட் பண்ணுறான்டா, அங்கே வந்து டேஃபடல்ஸ்னு ஒரு ஹார்ஸ் இருக்குது, அந்த ஹார்ஸ் மேலே வந்து நம்ம பால் வந்து பெட் பண்ணுறான். ஸோ அவன் சொன்ன மாதிரியே வந்து அந்த ஹார்ஸ் வந்து அந்த ரேஸில் வந்து ஜெயிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறையா ஹார்ஸ் மேலே வந்து, அவன் சொல்கிற ஹார்ஸ் மேலே வந்து அவங்களுடைய அங்கிள் வந்து பெட் கட்டுறாரு. பெட் கட்டுற ஹார்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுதுன்னா, அமௌண்ட் வந்து வின் பண்ணி தருது. ஸோ இது மூலமாக நம்ம பால் வந்து நிறையா வருமானம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறான்னா, அவங்களுடைய அம்மாவுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றுவோன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான் பால். ஸோ அதனால் அவன் வந்து என்ன பிளான் பண்ணுறான்டா, அவங்க அங்கிள் ஆஸ்கர்கிட்ட சொல்லி நம்ம ஃபேமிலி லாயர் மூலமாக நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு $1,000 வந்து அனுப்பி கொடுங்க, அவங்களுடைய அவங்களுடைய பர்த்டே வருது நவம்பரில், ஸோ அவங்க வந்து அந்த பர்த்டே வந்து நல்ல விதமாக கொண்டாடட்டும்ன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவருடைய அங்கிளும் வந்து ஒத்துக்கிறார், பாலுடைய அங்கிளும் ஓகேன்ற மாதிரி பேசி அவங்களுடைய ஃபேமிலி லாயர் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு $1,000 செக் வந்து அனுப்பி விடுறாங்க. ஸோ அந்த செக்கை வச்சு அவங்க அம்மா ஹெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அலங்கரிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கொஞ்ச நாள் அந்த நாய்ஸ் இல்லாமல் இருக்குது, பணம்ன்ற நாய்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த வாய்ஸ் வந்து இன்னும் சவுண்டாக வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த சவுண்டை வந்து நம்ம பால்னால் தாங்க முடியல. இதுக்கு நடுவில் நிறையா ஹார்ஸ் மேலே வந்து பெட் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக வந்து என்ன ஆயிருதுன்னா, பெரிய அளவுக்கான லாபம் வந்து கொடுக்கல. ஸோ அப்போ தான் வந்து பாலுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியுது, நம்ம எப்பயுமே வந்து அந்த ராக்கிங் ஹார்ஸ் அந்த மர குதிரை மேலே உட்காந்து போகிறப்ப தான் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம், திருப்பி வந்து அதுவே செய்வோன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஒரு நாள் ஹெஸ்டர் வந்து பாலை வந்து பார்க்குறாங்க, அவனுடைய உடம்புடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அவன் எப்போ பாரு வந்து இந்த ஹார்ஸ் ரேஸை பற்றியே நினச்சிக்கிருக்கான், அதனாலோடைய அவனுடைய ஹெல்த் வந்து ரொம்ப பாதிப்படைந்ததை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஹெஸ்டர் வந்து கவனிக்கிறாங்க. அதனால ஒரு பாசமான மதராக வந்து பாலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ என்ன செய்ய, கொஞ்ச நாள் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நீ என்ன செய்ய, ஷீஷோர் வரைக்கும் போயிட்டு வான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டர்பி ஸ்டேக் ரேஸ் வந்து நடக்க போகுது,
அந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன செய்கிறேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்படி அப்படி அவங்க மதரை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறான். ஹெஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்க, சரி நீ அந்த டர்பி ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கேயாவது போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஹெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ பால் மட்டும் வீட்டில் இருக்கான். ஸோ இருந்தாலும் ஹெஸ்டர் மனசு வந்து கேட்கல, அந்த பார்ட்டியை வந்து அவங்களால சரியாக வந்து என்ஜாய் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஹெஸ்டர் ரிட்டர்ன் ஆகுறாங்க, வீட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ அந்த நாய்ஸ் எங்கே வருதுன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு ரூமாக போய் பார்க்குறாங்க. போகிறப்போ அந்த சவுண்டு வந்து எங்கேருந்து வருதுன்னா மேலே இருந்து வருது. அப்போ அப்படி என்ன தான் மேலே இருக்குன்ற மாதிரி பார்க்க போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நினைவுக்கு வருது மேலே யாருடைய ரூம் இருக்குன்னா பாலோடைய ரூம் இருக்குது. ஸோ அந்த டோர்கிட்ட போகிறாங்க. டோர்கிட்ட நெருங்க நெருங்க அந்த சவுண்டு வந்து ஜாஸ்தி ஆகிக்கிற தான் இருக்குது. அந்த சவுண்டு வந்து குறையவே இல்லை. ஹெஸ்டர் சடனாக வந்து அந்த ரூமோடைய டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ எதுக்காக ஷாக் ஆகுறாங்கன்னா நம்ம பால் வந்து என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னா அந்த உடன் ஹார்ஸ் மர குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபியூரியஸாக வந்து குதிரை ஓட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த குதிரையை வந்து ரொம்ப நேரமாக வந்து ஓட்டிக்கிருக்கான். அவங்க எப்போ இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அப்போ இருந்து அந்த ஹார்ஸை வந்து ஓட்டிக்கே இருந்திருக்கான். ஸோ உடனே போய் அவங்க வந்து அந்த ஹார்ஸை விட்டு இறங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறப்போ நம்ம பால் வந்து என்ன செய்கிறான்னா மலபார் இந்த சவுண்டு போட்டு என்ன பண்ணிடுறான், அந்த குதிரையிலேருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஸோ மயக்கம் அடைந்த அந்த பாலை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பெட்டில் வந்து வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது, அவனுக்கு வந்து பிரைன் ஃபீவர் வந்தது வந்து அப்போ தான் ஹெஸ்டருக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ பாலோடைய வீட்டில் இருக்க கார்டனர் வந்து வீட்டுக்கு வராரு. பெசட் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பால் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன அந்த ஹார்ஸ் மேலே தான் நான் வந்து பெட் பண்ணேன். நீங்கள் வந்து மலபார் ஹார்ஸ் மேலே பெட் பண்ண சொன்னீங்க, அதில் வந்து நமக்கு வந்து நிறையா லாபம் வந்து கிடச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட பால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு அவங்க அம்மா ஹெஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா நீங்கள் வந்து சொன்னீங்க உங்களுக்கு வந்து லக்கே வந்து கிடையாது, அதிர்ஷ்டம்ன்ற விஷயம் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி சந்தோஷப்படுறான். ஸோ இப்படியே வந்து பேசிக்கி இருக்கப்பே நம்ம பால் வந்து என்ன ஆயிடுறாண்டா இறந்துடுறான். அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பிரெயின் ஃபீவர்னால நம்ம பால் வந்து இறந்துடுறான். ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் எண்டிங்கோட நம்ம டிஹெச் லாரன்ஸ் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து முடிச்சிருப்பார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.